விஜய் டிவியில் இந்த வருடம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 2 ப்ரொமோ வெளியாகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 2 வீடு அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சகல வசதியோடு இருக்கும், இன்னொரு வீட்டில் வந்து வசதிகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ யாருக்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, யாரெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக இருந்த ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்க பிக்பாஸ்க்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது உறுதியாகலை. இருந்தாலும் ஜாக்லின் விஜய் டிவி சார்பாக உள்ளார வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கலக்கப்போகுது யார் அது அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து தொகுப்பாளினியாக கலந்துக்கல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.